ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹனிஷா லேடிஸ் ட்ரிப். இன்னைக்கு நம்மளோட வீடியோல மாங்காய் சாதம், அதுக்கப்புறம் வாழைப்பூ துவையல் வந்து பார்க்க போறோம். மாங்காய் சாதத்துக்கு வந்து வாழைப்பூ துவையல் தான் ஒரு குட் காம்பினேஷன் சொல்லலாம். ஏன்னா மாங்காய் சாதம் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்களுக்கு கூட காம்பினேஷன் நம்ம இது சாப்பிடும் போது அது வந்து நம்ம ஈவன் ஆயிடும், பேலன்ஸ் பண்ணும். மாங்காய் வந்து ஹீட்டா இருந்தாலும் வாழைப்பூ வந்து டோட்டலா குளிர்ச்சி டைஜஸ்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ வந்து ஒரு சுவையான சத்தான இந்த ரெண்டு ரெசிபியும் இப்ப பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பேன் அடுப்புல வச்சுட்டு ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாறிடுச்சு. இப்ப வந்து இந்த சின்ன வெங்காயம் ஒரு கப், ஒரு கப் வந்து நம்ம ஒரு பூ வந்து நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த உள்ள இருக்கிற அந்த நரம்பு மாதிரி இருக்கும் அது, அப்புறம் அந்த ஒரு தோல் அதெல்லாம் எடுத்துட்டு சுத்தமா வந்து மோர்ல போட்டு வச்சிருங்க. அப்படி இல்லைனாலும் உப்பு தண்ணியில போட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சமா கறிப்புல சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பூ வந்து கொஞ்சம் துவர்ப்பா இருக்கு இல்லையா, அதுக்காக தான் வந்து நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறோம். அதோட இது வந்து இது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் வந்து இதுல நம்ம வந்து வாழைப்பூவை சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கும் போதே இதில் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். காயோடு கொஞ்சம் சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். இது நல்லா நீர் விட்டு இது நல்லா வதங்கின வாட்டி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கொஞ்சமாயிடும். அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டே இருக்கு. இப்போ கொஞ்சம் இதில் வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி வந்து நம்ம விருப்பம் தான், வேணா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. நல்லா வதங்கிருச்சு, போதும். இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்க கொஞ்சமாக வந்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் பேன் வச்சுட்டு அதில் வந்து லைட்டாக கொஞ்சமாக ஆயில் கொஞ்சம் போதும். இதில் வந்து மிளகாய், எனக்கு வந்து இது ரெண்டு மிளகாயே போதும், ஏன்னா இது ரொம்ப காரம் வரைக்கும். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது லைட்டாக வதங்கிட்டு அடுத்தது வந்து இந்த உளுந்து, இது வந்து ரெண்டு ஸ்பூன் உளுந்து. உளுந்து வந்து இதுக்கு நிறைய போட்டால் நல்லாயிருக்கும், அப்போதான் வந்து அந்த ஒரு துவர்ப்பு தன்மை வந்து அது கொஞ்சம் போகிற மாதிரி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதை வந்து கொஞ்சம் நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கணும். இந்த உளுந்து வந்து நல்லா இப்போ சிவக்க கொஞ்சம் வறுபட்டுருச்சு, போதும். இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மிளகாயை மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு இந்த உளுந்து வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டு அரைக்கலாம், அப்போ தான் அந்த ஒரு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும், அந்த குற குற குறன்னு அது நல்லாயிருக்கும். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அரைச்சிடலாம். இதில் வந்து இந்த இதையும் இந்த வதக்கி வச்சதையும் அதுக்கப்புறம் புளியும் வந்து ஒரு இதில் வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதை மட்டும் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த உளுந்தை வந்து இதோட போட்டு அரைச்சிக்கலாம். துவையல்
வந்து ரெடி ஆயிருச்சு, அரைச்சாச்சு நல்லா. இதுல வந்து நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி லிக்விடா பண்ணிட்டா இது வந்து சட்னி ஆயிடும். நம்ம இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து இது நல்லா இருக்கும். அடுத்து வந்து தாளிச்சிடலாம். பேன்ல கொஞ்சம் ஆயில், கடுகு கொஞ்சம், இதுல கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலா இங்க பாருங்க இந்த பெருங்காயம், இது வந்து பால்காயம் சொல்லுவாங்க, இது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். ஆனா இது வந்து இந்த கவரை தொட்டாவே அவ்வளோ வாசனையா இருக்குங்க. இதுதான் ஒரிஜினல் பெருங்காயம். இது வந்து கொஞ்சமா எடுத்து நம்ம ஒரு சின்ன டிராப் ஒரு பிஞ்ச் போட்டா போதும், அவ்வளோ வாசனையா இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனா இது வந்து அதே மாதிரி இதுவும் அந்த லெவலுக்கு இது வந்துடும். ஏன்னா இது கொஞ்சோண்டு போட்டா போதுமே, ஒரு டிராப் மட்டும் இவ்வளோ ஒரு கிளாஸ் தான் போடுவோம். கடுகு பொரிஞ்சிருச்சு, கொஞ்சமா கறிப்பில போதும், இதை கொட்டிடலாம். நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து மாங்காய் சாதத்துக்கு வந்து மாங்காயை வந்து துருவி எடுத்துக்கலாம். பேன் அடுப்புல வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா, கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சமா வந்து ஒரு ஸ்பூன் உளுந்து, இது நல்லா செவந்துருச்சு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுல வந்து பச்சை மிளகாய் ரெண்டு குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன், இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாய், இது வந்து நாலு பேருக்கு கைத்துக்கான சாதம், அதனால நிறைய போடும்போது கொஞ்சம் காரம் நிறைய போட்டாதான் நல்லா இருக்கும். வரமிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி சீவி வச்சிருக்க இஞ்சி வந்து இது போட்டுருங்க, கொஞ்சமா போதும். இது நல்லா வதங்கட்டும், இது நல்லா வதங்கிருச்சு, கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். போதும், இந்த ஸ்டேஜில் இந்த மாங்காயை சேர்த்துடலாம். நான் வந்து இதில் வந்து ஒரு குட்டி குட்டி மாங்காய் உங்ககிட்ட சைஸ் காமிச்சல, அதில் வந்து மூணு மாங்காய் போட்டிருக்கேன், போட்டு நல்லா கொஞ்சம் வதக்க வேண்டியதான். மாங்காய் வந்து ரொம்பலாம் வந்து அப்படியே ரொம்ப கொல கொலன்னு அந்த மாதிரிலாம் வேக தேவையில்லைங்க. லைட்டாக வந்து இந்த உப்பு காரெல்லாம் உரைச்சி கொஞ்சம் இது வரக்குள்ள போடும், அந்த ஒரு பச்சை வாசனை லைட்டாக வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த சாதம் வந்து ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு நல்லா, போதும். நீங்கள் வந்து இப்போ வந்து இப்போ வந்து உப்பு சரி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கோங்க. போட்டு கலந்து விட்டுட்டு அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள்ங்க, டூ மினிட்ஸில் செஞ்சிடலாம். இதில் வந்து இப்போ சாதத்தை போட்டு கலரிக்கலாம். இதில் வந்து இப்போ சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். நம்மளோட மாங்காய் சாதம் வந்து இப்ப ரெடி ஆயிருச்சு ஃபுல்லா.
நிறைய சாதங்கள்னால நான் போட்டு கிண்டிட்டு இருந்தேன். அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிருச்சு. இப்ப வந்து நம்ம சர்வ் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட